அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத் சிங். இது சினிமா பாக்ஸிங் ரிவ்யூ. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நீலம் ப்ரொடக்ஷன் சார்பில் திரு ரஞ்சித் அவர்கள் தயாரித்து பிராங்கலின் ஜேக்கப் அவர்கள் எழுதி இயக்கிய ரைட்டர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தை சமுத்திரக்கணி சார், திலீபன், இனியா, ஹரிகரன் போன்றவர்கள் நடித்திருக்காங்க. மியூசிக் வந்து கோவிந்த், வசந்தா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஓய்வு பெறும் வயதில் இருக்கிற ஒரு ரைட்டர் வந்து அவரோட ஓய்வு பெறும் காலத்தில் அவரோட மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் அங்கு நடக்கிறது, ஒரு காரணம் நடக்கிறது. சோ அதிலிருந்து அவர் மீண்டாரா, அந்த நிகழ்ச்சியினால் இவரோட வாழ்க்கை என்னவானது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ ரைட்டர் பாக்ஸிங் ரிவ்யூ பிராங்கலின் ஜேக்கப் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கும் போது திருச்சியில தான் ஆரம்பிக்கு. திருச்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சமுத்திரக்கணி அவர்கள் ரைட்டரா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 55 or 58 வயசு கிட்டே வருது, ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசுல இருக்கிறாரு. அவருக்கு ரெண்டு மனைவிகள், எதுக்காகனா குழந்தை பேர் இல்ல, வாரிசு வம்ச விருத்திக்காக ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது மனைவியாக நம்ம மகேஸ்வரி நடிச்சிருக்காங்க, முதல் மனைவியாக லிஸி ஆண்டனி அவங்க பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. இந்த கதை வந்து இவர் இப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் வந்து யூனியன் வேணும்னு சொல்லி, போலீஸ்க்கு யூனியன் வேணும்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து இவர் பர்சனலா இவர் பண்ணிட்டு இருக்காரு சமுத்திரக்கணி. சோ இதுல கோவப்படுற ஒரு அதிகாரி வந்து இவரை வந்து சென்னைக்கு மாத்திடுறாங்க. சென்னைக்கு மாத்தி கொஞ்சம் பனிஷ்மெண்ட் மாதிரி கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு விசாரணை கைதி மாதிரி ஒருத்தர், ஒரு பையன் வந்திருக்கிறாரு, அவரை பாதுகாக்கிற ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த விசாரணை கைதியை பாதுகாக்கிற இடத்துல இவரு ஒரு சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த பையனோட உயிருக்கே ஒரு பயங்கரமான பாதிப்பு உண்டாக்கிறது. எதுக்கு அந்த உயிருக்கு பயங்கரமான பாதிப்பு உண்டாக்கி, இவர் என்ன பண்ணாரு, காவல்துறையில நடக்கிற உயரதிகாரிகளோட டார்ச்சரால மத்தவங்க என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்க, காவல்துறையில வேலை பார்க்கற எல்லாருக்கும் மைண்ட் எப்படி இருக்குது, ஒரு வேலை பழுவு காரணமாக என்னெல்லாம் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா சொன்ன படம் தான் நம்ம ரைட்டர். இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப அற்புதமான கதைங்க. அதாவது என்னன்னா, எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து என்னன்னா, கதையை வந்து வெளியே எங்கெல்லாமோ தேடுதோம், நிறைய புத்தகங்களை படிக்கணும், சிம்பிள்ங்க. நம்ம நியூஸ் பேப்பரை படிச்சா போதும். இந்த பிராங்கலின் சூப்பரா பண்ணிருக்காரு. நியூஸ் பேப்பர்ல வர்ற கதை, இன்னைக்கு ஒரு காவலர் தற்கொலை, ஏன் தற்கொலை பண்ணாலும் யோசிக்க மாட்டோம், அடுத்த பக்கத்தில் திருப்பிட்டு போயிருவோம். அவங்க தற்கொலை, ஒரு உயரதிகாரி பிரச்சனை தற்கொலை, இதை வந்து நம்மளுக்கு வந்து சாதாரண நியூஸ் ஆயிடுச்சு. அந்த தற்கொலைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, எவ்வளவு பாதிப்பு இருக்கு, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா, இதெல்லாம் விவரமா சொல்லியிருக்கிறது பிராங்கலின். கதைக்கு ஒரு நிரல் கொடுத்துருவோம். அப்புறம் ஸ்கிரீன் பிளே, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா, அப்படி என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்ட் டச்சோட பூண்டி மாதா கோயில், அந்த மக்களோட ஒரு வாழ்க்கை முறை, அவங்க வந்து கொண்டாடுற திருவிழாக்கள், ஒரு ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஒரு கரகாட்டம்லாம் வச்சு அவங்க அந்த மாதிரி ஆடுறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதம். திரைக்கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா கிரிப்டிங்கா போயிடுச்சு. அந்த இன்டர்வல் எல்லாம் நம்மள வந்து ஒரு டென்ஷனா இருந்தாங்க, ஐயோ அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே சூப்பரா போச்சு. என்ன ஒரு ஸ்லோனஸ் தெரிஞ்ச, லேக் ஆகல, ஸ்லோனஸ் இருந்தது. ஆனா அந்த ஸ்லோனஸ் வந்து எதுவுமே கதையை பாதிக்கல. திரைக்கதை அற்புதமான திரைக்கதை, சூப்பரா இருந்தது. அப்புறம் காஸ்டிங், சமுத்திரக்கணி சார் வந்து ஒரு ரைட்டர், ஒரு வயசான கேரக்டர்ல அப்படி அந்த நேச்சுரலா அவங்க பேசுறது, ஒரு உயரதிகாரிட்ட அற வாங்கிட்டு அப்படி முகத்தை கழுவிட்டு அதை சோகமா பாக்குறது, அந்த மெட்ராஸ் ஹரி மேல, அந்த ஜானி நடிச்சிருக்க ஹரிகரன், அவரு மேல வந்து ஒரு இறக்கப்படுறது, ஐயோ நம்ம தெரியாம தப்பு பண்ணி இந்த பையன் உயிருக்கு போறாடனு சொல்லி கடைசியில கிளைமாஸ் காட்சியில அவர் அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது, உண்மைக்குமே சொல்றேன், நம்மள நெகிழ வச்சிட்டாருங்க சமுத்திரக்கணி சார். அப்புறம் லிஸி ஆண்டனி, மகேஸ்வரி, அந்த குட்டி பையன், எல்லாரோட கேரக்டருமே அவ்வளோ அழகா கச்சிதான். ஆரம்பத்துல கொஞ்சம் ஏதோ ஆர்டிபிஷியல் நடிச்ச மாதிரி தெரிஞ்சது, ஆனா பெருசா அது ஒன்றும் பாதிக்கல, உண்மையை சொல்றேன். காஸ்டிங் அற்புதமான காஸ்டிங், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இசை, அந்த துரத்திட்டு போற இசை எல்லாமே பின்னணி இசையெல்லாம் கலக்கிட்டாரு. ஒரே ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு வந்து ரொம்ப டச்சிங்கான, ஒரு பாட்டு வந்து அந்த சாவிட் நடக்கிற பாட்டு, அடிடா அடிடா அந்த மாதிரி பாட்டு, இன்னொன்று ஒரு நல்ல டச்சிங்கான பாட்டு, நல்லா இருந்தது. இனியா கேரக்டர் பத்தி சொல்ல மறந்துட்டேன். இனியா ஒரு கொஞ்சம் நேரம் தான் வருவாங்க, 10 நிமிஷம் வருவாங்க, நல்ல ஒரு போல்டான கேரக்டர். அதாவது ஒரு பார்வையாளனா இவ இதை பண்ணணும், இவங்க இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத அவங்க பண்ணுவாங்க. உண்மைக்குமே அற்புதமான இனியா கேரக்டர். அப்புறம் வந்து மற்றபடி இந்த படத்துல உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளுக்கு போர் அடிக்கிறதோ லேகிங்கோ எதுவுமே கிடையாது. ரொம்ப அற்புதமான படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் வந்து அவரோட அவரு வாய்ப்பு கொடுக்கற இயக்குனர் பாத்தீங்கன்னா, ஒரு தரமான படத்தை மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க. இதுதான் உனக்கு இதுல எந்த ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான முயற்சி எதுவுமே எடுக்காம ஒரு நார்மலான ஒரு அடித்தட்டு மக்களுக்கு தேவையானது, இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு அற்புதமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. மொத்தத்துல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாத்தையுமே பிராங்கலின் ஜெயிச்சிட்டாரு. இந்த படத்தோட வசனங்கள் பிராங்கலின் ஜேக்கப் அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க. ஒரு வசனம் நான் சொல்றேன் கேளுங்கண்ணா, நீ படிச்சா மேல தெருக்கு போக முடியாது, ஆனா மேல பேர்லாம். ஒரு எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்கன்னா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இனியா சொல்லுவாங்க, குதிரசாணி அல்றது ஒண்ணும் கேவலமான விஷயம் கிடையாது, ஆனா இத நீ இதத்தான் நீ பண்ணணும்னு சொல்றதை என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் உண்டு, என்னன்னா
இன்னொரு வசனம் எப்படின்னா, அவங்க அண்ணன் சொல்லுவார் எப்படின்னா, ஐயா விட்டுருங்க ஐயா அந்த பையனை, அவன் தான் எங்க வீட்டுல முதல் படிக்கான், இவனை காட்டி நாங்க மத்த பிள்ளைங்களை படிக்க வச்சிரோம், பாரு சித்தப்பா மாதிரி படிக்கணும், பாரு மாமா மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி படம் ஃபுல்லா அருமையான வசனங்கள். ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட்ங்கிறத அவர் நிரூபிஸ்டாரு, உண்மையா சொல்றேன், வசனங்களுக்கு அற்புதமா இருந்துச்சு. ஓவரால் ரஞ்சித்துக்கு ஒரு மெடல் கொடுக்கலாம். ஓவரால சொல்றேன், ரஞ்சித் அவர்கள் நீங்க செஞ்சிருக்கிறது இந்த இப்போதைக்கு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அவசியமான சில கதைகளை நீங்க கொண்டு வரீங்க, அதுல நீங்க பேச வேண்டிய அரசியல் நீங்க பேசுறீங்க. இந்த படத்துல வந்து வேற என்ன சொல்லணும் தெரியல, அவ்வளவு அற்புதமான படம் கண்டிப்பா சொல்றேன். இதுக்கு நான் எந்த பஞ்சுமே கொடுக்க முடியாது. மாரி செல்வராஜ் அவர்கள் தான் ரஞ்சித் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய அற்புதம் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா, பரியேறும் பெருமாள் கர்ணன்ல பிராங்க்லின் ஜேக்கப் என்ன பொறுத்தவரை மாரி செல்வராஜோட ஒரு 10 படி மேலதான் இருக்கிறாரு, 10 படி மேலதான் இருக்கிறாரு. சோ அவ்வளவு அற்புதமான டைரக்டர். இன்னும் அடுத்த ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தும் போது அவரு பிராங்க்லின் ஜேக்கப்போட 10 படி மேல இருப்பார். எனவே இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க, அனைவரும் பார்க்கணும். முக்கியமா காவல்துறையில உங்க உறவினர்கள், அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ மாமா மச்சான் யாரு இருந்தாலும் போய் பாருங்க, அவங்க படுற கஷ்டங்கள் அவங்க படுற வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரியும். காவல்துறை நண்பர்களே நீங்களும் பாருங்க. படம் முடிஞ்சோன்னா சமுத்திரகனி சார் மாதிரி நம்ம வாழ்ந்தா என்னன்னு கூட உங்களுக்கு தோணும். ஒரு அற்புதமான படம். இந்த படத்துக்கு நம்ம பாக்ஸிங் ரிவ்யூ சார்பாக ஒரு ஷீல்டு கொடுக்கிறோம். இந்த அற்புதமான படத்துக்கு பாக்ஸிங் ரிவ்யூ சார்பாக நம்ம ஷீல்டு கொடுக்கும். சாம்பியன் பிராங்க்லின் ஜேக்கப் அண்ட் டீம் ரஞ்சித் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். எங்களோட இந்த பாக்ஸிங் ரிவ்யூ சார்பாக ஒரு அற்புதமான திரைப்படங்களுக்கு மட்டுமே இந்த ஷீல்டு கொடுப்போம். இன்னைக்கு ரைட்டர் படத்துக்கு இந்த ஷீல்டு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.